எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்கிட்ட ரொம்ப நாளாக எல்லாரும் சத்துமாவை எப்படி செய்யணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, சத்துமாவை செஞ்சு காமிச்சிட்டேன். இப்போ பர்சனலாக ஃபோன் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, சத்துமாவு கஞ்சி எப்படி செய்யணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ரொம்ப சுலபங்க. ஏன்னா இப்போ இது கேட்குறதெல்லாம் இப்போ அனுபவம் இல்லை, நம்மளை மாதிரி இருக்கிறவங்க வந்து செஞ்சுருவோம். இப்போ அனுபவம் இல்லாதவங்க வந்து எப்படி சாப்பிட்டா நான் வந்து உடம்பு போடுவேன், ஏன்னா நான் ஒல்லியாக இருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சத்துமாவு கஞ்சி செஞ்சு காமிக்க போகிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா அந்த சத்துமாவு கஞ்சியை வச்சுக்கிட்டு பேபி ஃபுட், அதாவது அந்த குழந்தைங்களுக்கு எப்படி ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சத்துமாவு பவுடர் 5 டீஸ்பூன், சர்க்கரை 2 டீஸ்பூன், பால் கால் டம்ளர், தண்ணி 1 டம்ளர். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, சத்துமாவு எவ்வளோ எவ்வளோ பேர் குடிக்கிறோமோ அவ்வளோ பேருக்கு கரைச்சிக்கணும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. அதாவது இப்போ ஒருத்தர் குடிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எடுக்கிறேன், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். மொதல் கட்டி பிடிக்காமல் கரைக்கணும். ஒருத்தர் குடிக்கிறதுக்கு நான் வந்து 3/4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த குழந்தைங்களுக்கும் செய்கிறனால சேர்த்து 1/4 டம்ளர், அதாவது 1 டம்ளர் சொன்னேன்ல, அதுக்கு இப்போ 3/4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ கட்டி பிடிக்காமல் நம்ம கரைச்சாச்சு நல்லா. அதில் மீதம் உள்ள தண்ணியை போட்டுக்கலாங்க. பாருங்கள், மீதம் உள்ள தண்ணியை போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் அடுப்பில் நம்ம வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு அந்த கலவையை வச்சிடலாங்க. அதை வச்சுக்கிட்ட என்ன பண்ணணும், நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும், கட்டி பிடிக்காமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது, கொஞ்சம் திக்காயிருச்சு அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இது குடிக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டம்ளர் குடித்தாலே அப்படியே இன்னொரு டம்ளர் நமக்கு குடிக்கணும்னு தோணும், அவ்வளோ சுவை. இப்போது சர்க்கரை வேணுங்கிறவங்க சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரைலாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. இப்போ சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, உப்பு கூட போட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்து சர்க்கரையும் வேண்டாம் உப்பும் வேண்டாம் அப்படியே குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு குடிப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா. உங்களுக்கு வந்து அந்த ஹெல்த்துக்காக நம்ம வந்து நிறையா மிக்ஸெல்லாம் வாங்கி குடிக்கிறோம்ல, பாலில் கலந்து குடிப்போம் இல்லையா, அதை காட்டிலும் சுவையாக இருக்கும், அதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப சத்தானது இது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன் எவ்வளோ லிக்விடாக இருக்குதுன்னு. நான் நல்லா லிக்விடாக பண்ணியிருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து திக்காக தான் குடிக்கிறதுக்கு பிடிக்கும், அதை கூழ் மாதிரி சாப்பிட்ணும்னு நினைப்பாங்க, அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். இதுவே குழந்தைங்களுக்கு இப்போ எப்படி வந்து கூழ் மாதிரி கொஞ்சம் சாலிடாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் சத்து மாவு நம்ம போட்டுக்கலாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன், இல்லாட்டி அதை விட உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க, 2.5 டீஸ்பூன் அந்த மாதிரி நார்மல் அதுதான். அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து கரைச்சிக்கணும். கட்டி பிடிக்காமல் கரைச்சிக்கணும். இப்போது இதை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டேங்க. இதில் தண்ணி நான் அதிகமாக சேர்க்கலை. பார்த்தீங்க நீங்கள், கிட்டத்தட்ட தண்ணி சேர்த்ததே ஒரு 5 டீஸ்பூன் போல் சேர்த்துருப்பேன். இது வந்து சீக்கிரத்தில் கெட்டியாயிரும், அதனால் நம்ம வந்து கலந்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி வருது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நல்லா திக் பேஸ்ட் ஆயிடுச்சுங்க. ஜஸ்ட் இது போட்டோம் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும். இது குழந்தைக்கு பேபி ஃபுட்டு கொடுக்கணுன்னா 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கடுத்தது நம்ம எவ்வளோ தேவையோ பால், இந்த கூழ் மாதிரியே இருக்கணும், அந்த திக்னஸ்ஸே இருக்கணும், அவ்வளோ பால் போட்டுக்கலாம். இது வந்து காய்ச்சின பால் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லதுங்க. அந்த கூழ் செய்கிறதுக்கும் காய்ச்சின பால், இதுக்கும் காய்ச்சின பால் போட்டுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் நாட்டு சர்க்கரை கொடுத்து பழக்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி இல்லை சாதாரண சர்க்கரையே போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா கூட அதுவும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை சர்க்கரை இல்லாமல் நான் அப்படியே நார்மலாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் கொடுத்து பழக்கிக்கலாம். இல்லை சால்ட் வேணால் சேர்த்துக்கலாம். நான் இப்போது கொஞ்சம் சர்க்கரை சேர்க்குறேன். பாருங்கள் இந்த திக்னஸ் போருங்க, சரியாக இருக்க பக்குவோம். நம்ம இப்போ இறக்கிடலாம் அடுப்பிலிருந்து. குழந்தைங்களுக்கு வந்து இப்படியே கொடுக்கலாங்க,
ஃபீட் பண்ணலாம். ரொம்ப 6 மந்த்ஸ் பேபிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை சப்பு குட்டி சாப்பிட்ற அழகை பார்க்கணுமே குழந்தைங்க. இது வந்து குழந்தைங்க மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னா இல்லை, பெரியவங்களும் சாப்பிடலாம். வயசானவங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப ஈஸி டைஜஷன், அப்புறம் நல்லா அவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு அந்த ரொம்ப வயசாக அவங்களுக்கு உடம்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் இல்லையா, அது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். இப்போது ஒரு சிலருக்கு கேள்வி கட்டாயம் மனசுக்குள்ளே வருங்க, எனக்கு பால் பிடிக்காது, சின்ன வயசுலேருந்தே நான் பால் குடிக்கல, எனக்கு பால்னாலே அலர்ஜி, அப்படி இருக்கும்போது நான் வந்து பால் போட்டு குடிச்சே ஆகணுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். நம்ம வெறும் தண்ணியில கூட இந்த சத்து மாவு கரைச்சு இதன சக்கரை வேணுமோ நாட்டு சக்கரை வேணுமோ இல்ல உப்பு வேணுமோ ஏதோ ஒன்று போட்டு குடிச்சிட்டு வரலாம், அப்படி ஒரு சாய்ஸ் இருக்கு. இல்ல வந்து நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன், எனக்கு பால் நல்லா ஒத்துக்கும் அப்படின்னு சொல்றவங்க நல்லா கெட்டி பால் போட்டு நான் செஞ்ச மாதிரி இப்ப அந்த சத்து மாவு கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். இல்ல கூழ் மாதிரியும் செஞ்சு குழந்தைக்கு செஞ்சு காமிச்சேன் இல்லையா இந்த 6 மந்த்ஸ் பேபிக்கு, அதுவே பெரியவங்களும் கூட சாப்பிடலாங்க. இப்போ குண்டா இருக்கிறவங்க இது சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி கூட சந்தேகம் கூட நமக்கு வரும். கட்டாயம் சாப்பிடலாங்க. குண்டா இருக்கிறவங்க காலையில் சாப்பிடுங்க, ஏன்னா காலையில் சாப்பிட்டு நம்ம நிறைய வேலை செஞ்சிருவோம், அதில் நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு மாதிரி ஜீரணம் ஆயிரும், உடம்பு போடாது. இப்போ ஒல்லியா இருக்கிறவங்க நல்லா உடம்பு போடணும், உடம்பு தேரணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சத்துமாவு கஞ்சி என்ன பண்ணுங்க, காலையில் கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கோங்க, அதான் அந்த மாதிரி ஒரு பதம் பண்ணிக்கோங்க, நல்லா பால் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ சர்க்கரையோ உப்போ நாட்டு சர்க்கரையோ எது வேணால் போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. அதே போல் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிங்க. ஒல்லியா இருக்கிறவங்க உடம்பு போடணும்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா குண்டு போடுற ஐட்டம் எல்லாம் சாப்பிடணுங்க. சாப்பிட்டு நம்ம தூங்கிடலாம், ஒன்றுமே ஆகாது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு. இதே குண்டாக இருக்கிறவங்க வந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா உடம்பு போடுற பதார்த்தங்கள் எல்லாம் சாப்பிட்டு தூங்கினோம்னா நல்லா பார்த்தீங்கன்னா புசு புசுன்னு உப்பிடுவோம். அது ரெண்டுமே ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் குண்டாக இருக்கிறவங்களுக்கும் அதாங்க வித்தியாசம். இதை பற்றி நான் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பேன், தெளிவாக சொல்லியிருப்பேன். அதை என்ன ஒரு தடவை போய் பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ஒரு வேளை தான் கொடுக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேளை கூட கொடுக்கலாங்க. 6 மாத குழந்தைங்கள்லேருந்து இது கொடுக்கலாம். 6 மாத குழந்தைக்கு 1 வேளை தான் கொடுக்கணுமா சத்து மாவு கஞ்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, அந்த குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கை கால் உதைக்கும், அதுக்கு நிறையாவே சத்து தேவைப்படும், எனர்ஜி எல்லாம் இருக்கணும் இல்லையா. 6 மாத குழந்தைங்களுக்கு மட்டும் செய்யும் போது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் திக்காக இப்படியே எடுத்து பேஸ்ட் மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு சாதத்தை நல்லா மசிச்சு கொடுப்போம் இல்லையா அந்த பதத்தில் கொடுக்கணும். காரணம் என்னென்னா அந்த குழந்தைங்க அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணும், அதுல சாப்பிட்ட சத்தெல்லாம் சீக்கிரத்துல வெளியில வந்துடும். அதுக்காக நம்ம சாலிடா கொடுத்தோம்னா அது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி சாலிடா கொடுக்கும் போது அது கொஞ்சம் தங்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதா சாலிட் ஃபுட் ஊட்டிட்டே வந்தோம்னா குழந்தைக்கு உடம்புல நல்லா தெம்பும் இருக்கும், நல்லா வளர்ச்சி கொடுக்கும், குழந்தை புசு புசுன்னு அழகா ஊதிட்டு வரும். இந்த சத்துமாவு கஞ்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டுங்க, ரொம்ப பிடிச்சு போய் சாப்பிடுவேன். ஆஹா, தேவாமிர்தம் மாதிரி இருக்குங்க. குழந்தை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிருச்சுன்னு வைங்களேன், இது விடவே விடாது. இந்த எபிசோடில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் வேற ஒரு தலைப்போடு உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.